ஹே காய்ஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் மோட்டிவேஷன் ஸ்டோரியை பற்றி பேச போகிறோம். இந்த ஸ்டோரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் லாஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த ஸ்டோரி என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுச்சு. என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு பர்சனை பற்றியும் சொல்ல போகிறேன். அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் யூடியூப் சேனலில் நானும் பேசணுன்ற தாட் எனக்கு வந்துச்சு. அதனால தான் இப்போது உங்ககிட்ட பேசிகிட்டும் இருக்கேன். அவங்களுடைய நேம் என்னென்னா பரத் பிகே. ஸோ சப்போர்ட் ஹிம் காய்ஸ். அவருடைய சேனலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் மட்டும் ஆனால் ஒரு கணவன் மனைவி வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க ஒரு சின்ன வீட்டில். அவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த வித ஒரு சொத்தும் சுகமும் இல்லை. கொஞ்ச நாள் வந்து அப்படியே அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து அவர் கணவன் வந்து சொல்கிறாரு, எனக்கு எந்த வேலையுமே இல்லை, இங்கே சுற்றி எந்த வேலை வாய்ப்பும் இல்லை, அதனால் நான் இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் காசு சம்பாதிக்க போகிறேன் நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் எப்போ திரும்ப வருவேன் எனக்கு தெரியாது, அது வரைக்கும் நீ எனக்காக காத்துட்ருக்கணும், நான் ஒன்று ரொம்பவே நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஆனால் மனைவிக்கு இவரை அனுப்புறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் மட்டும்தான் ஆகியிருக்கு. அதனால் இவரை தடுக்கிறதுக்காக நிறைய வழியில் அவர் முயற்சி செஞ்சு பார்த்தா ஆனால் தடுக்க முடியல. கடைசியாக ஒரு வழியாக சம்மதித்து அவரை அனுப்பியும் வச்சிட்டா. ரொம்ப நாளாக அவன் வேலை தேடி போயிட்டே இருக்கான். ஒரு வழியாக ஒரு வேலையும் அவனுக்கு கிடைக்குது. அது என்னென்னா ஒரு பணக்காரனுடைய வீட்டு தோட்டத்தை பராமரிக்கிறது. ஆனால் அவன் வேலை செய்ய ஏறத்துக்கு முன்னாடி அவனுடைய முதலாளிக்கிட்ட ஒரு கண்டிஷன் வைக்கிறான். அது என்ன கண்டிஷன்னா, உங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன், ஆனால் நான் எப்போது இந்த வேலையெல்லாம் விட்டு போகணும்னு நினைக்கிறனோ அப்போது நீங்கள் என்னை இந்த வேலையை விட்டு அனுப்பிடணும். எனக்கு நீங்கள் மாதம் மாதம் எந்த சம்பளமும் கொடுக்க தேவையில்லை, ஆனால் நான் போகிறப்போ என்னுடைய மொத்த வருமானத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவன் முதலாளியும் சரின்னு சொல்லி அவரை வேலை பார்க்க அனுப்பிடுறாரு. அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு 20 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கான். இப்படியே அவன் வேலை பார்த்துட்ருக்கப்போ ஒரு நாள் அவனுக்கு வீட்டுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வருது. உடனே அவன் போய் அவன் முதலாளிக்கிட்ட, நான் வீட்டுக்கு போக போகிறேன், என்னுடைய 20 வருஷம் வருமானத்தையும் நீங்கள் கொடுத்து என்னை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு அவர் முதலாளி சொல்கிறாரு, நீ தாராளமாக வீட்டுக்கு போகலாம், உன்னுடைய மொத்த பணத்தையும் எடுத்துனும் போகலான்னு சொல்கிறாரு. ஆனால் உனக்கு நான் ஒரு 2 ஆப்ஷன் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன், நீ 20 வருஷம் சம்பாதித்த மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு நீ வீட்டுக்கு போகலாம். 2வது ஆப்ஷன், உனக்கு நான் ஒரு 3 அட்வைஸ் கொடுப்பேன். உனக்கு இந்த 3 அட்வைஸ் வேணும்னு நீ நினச்சினா நீ 20 வருஷம் சம்பாதித்த பணம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒருவேளை உனக்கு 20 வருஷம் பணம் தான் வேணும்னு நீ நினச்சனா உனக்கு நான் இந்த 3 அட்வைஸ் சொல்லவே மாட்டேன். இதுக்கு நீ எத்தனை வேணாலும் டைம் எடுத்து நீ எனக்கு பதில் சொல்லலாம், ஆனால் நீ ஒன்று மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லி அவர் முதலாளி சொல்கிறாரு. இவனும் ஒரு ரூமில் ஒரு 4-5 நாள் உக்காஞ்சி தனியாக யோசிச்சிட்ருக்கான் எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது. கடைசியாக ஒரு முடிவை தேர்ந்தெடுத்துட்டு அவர் முதலாளிக்கிட்ட போய் அவன் சொல்கிறான், எனக்கு நீங்கள் அந்த 3 அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சதை கொடுங்க, எனக்கு 20 வருஷம் பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு அவங்க முதலாளி வந்து, நீ நல்லா யோசிச்சு தான் பதில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம், எனக்கு நீங்கள் உங்களுடைய 3 அட்வைஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே அவங்க முதலாளியும் சரின்னு சொல்லிட்டு 3 அட்வைஸில் 1st அட்வைஸை சொல்கிறாரு. என்னன்னா, நீ எப்பயுமே ஷார்ட்கட்டில் போகணும்னு நினைக்காத, அது உன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. 2nd அட்வைஸ், நீ ஒரு கியூரியஸ் பர்சனாக, அதாவது ரொம்ப ஆர்வமாக எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத, அதுவும் உன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். 3வது, நீ ரொம்ப கோபத்தில் இருக்கிறப்போ எந்த ஒரு டிசிஷனையும் எடுக்காத, அதை உன்னை பின்னாடி வருத்தப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனும் வீட்டுக்கு போகிற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவர் முதலாளி 3 ரொட்டி துண்டு பையை அவங்க கூட கொடுத்து அனுப்புகிறாரு. அதில் 1st 2 ரொட்டி துண்டு பையே நீ போகிற வழியில் இருக்கிறப்போ எடுத்து சாப்பிடலாம், 3வது இருக்க ரொட்டி துண்டு பையில் இருந்து நீ வீட்டுக்கு போய் உன் மனைவியோட சேர்ந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனும் அவன் வீட்டுக்கு போகிற பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறான். அப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து இவர்கிட்ட வந்து பேசுகிறாரு,
என்னென்னா, நீங்கள் போகிற இந்த பயணம் வந்து ரொம்ப தூரமானது, போய் சேர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும்னு சொல்கிறாரு. இன்னொரு வழியை காட்டி இது அஞ்சே நாள்லே நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் அந்த ஷார்ட்கட்டை வந்து பயன்படுத்தி அந்த வழியில் போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறான். உடனே அவங்க முதலாளி சொன்ன ஃபஸ்ட்டு அட்வைஸ் அவனுக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, நீ எப்பயுமே ஷார்ட்கட்டில் போகணும்னு நினைக்காத, அது உன் உயிருக்கே ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லத மைண்டில் வச்சுட்டு திரும்பவும் அவன் வந்த பழைய வழிக்கே போயிட்டு அவனுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ அவனுடைய காதுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னென்னா, அந்த வழியில் கொள்ளைக்காரர்கள் இருந்ததாகவும் அப்படி போயிருந்தால் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இவனும் அவன் உயிர் காப்பாற்றப்பட்டதில் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனுடைய பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணுறான். அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ ஒரு சத்திரம் தெரியுது. அந்த சத்திரத்தில் நைட்டு தங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக அவனுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போகிறான். அப்படி தூங்க போகிறப்போ ஒரு அழுகுரல், ஒரு பெண்ணுடைய அழுகுரல் கேட்குது. அதை கேட்டதுமே இவனுக்கு அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. அதை தெரிஞ்சிக்க போக கதவு திறக்கிறப்போ அவன் முதலாளி சொன்ன ரெண்டாவது அட்வைஸ் அவனுக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, நீ எப்பயுமே ஒரு கியூரியஸ் பர்சனாக மாறாத, அது உன் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும்னு. காலையில் எழுந்து இவர் பல்லு தேய்ச்சிட்டு இருக்கப்போ ஒரு பெரியவர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, இங்கே ஒரு அழுகுரல் உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி. உடனே அவனும், ஆமாம், எனக்கு இங்கே ஒரு பெண்ணுடைய அழுகுரல் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா, அது ஏன்னு போய் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கேட்குறாரு. எனக்கு என் தூக்கத்தை விட முக்கியம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே அந்த பெரியவர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்குன்னு, இங்கே வந்து முதல் முதலாக உயிரோடு போகிற முதல் ஆள் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. உடனே அவன், ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, பக்கத்தில் ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருக்குது, இந்த சத்திரத்தில் வந்து தங்குறவங்களுடைய அட்டென்ஷன் கிடைக்கணுன்றதுக்காக கத்தி அழுது இந்த சத்திரத்தை விட்டு வெளியே வர வைக்கிறதுக்காக அப்படி பண்ணுவா, அப்படி வெளியே வரவங்கள கொலை பண்ணி அங்கேயே புதைச்சிடுவா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. உடனே இவனும் அந்த உயிர் கிடைச்ச சந்தோஷத்தில் அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். இவனும் அவனுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கப்போ தூரத்தில் இருந்தே அவன் மனைவி இருக்கிறத பார்க்க முடியுது. அவன் மனைவி தனியாக இல்லாமல் கூட ஒரு ஆண் கூட கட்டி பிடிச்சிட்ருக்கா மாதிரி ஒரு சீனை இவன் பார்க்குறான். பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவே கோபம் வருது. இவங்க ரெண்டு பேரையுமே கொலை பண்ணிடணுன்னு முடிவும் செய்கிறான். உடனே அவங்க முதலாளி சொன்ன மூணாவது அட்வைஸ் இவனுக்கு ஞாபகம் வருது. எப்போவுமே கோபத்தில் இருக்கிறப்போ எந்த ஒரு டிசிஷனையும் நீ எடுக்காத, அது உன்னை பின்னாடி ரொம்பவே வருத்தப்பட வைக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் எதுவும் பேசாமல் வந்த வழியாக திரும்பி காட்டுக்குள்ளே போய் நைட்டு தங்கிடுறான். அப்படி தங்குறப்போ, நாம் ஏன் இவங்க ரெண்டு பேரையும் கொல்லணும், அவங்க சந்தோஷத்துக்கு அவங்கள விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். இருந்தாலும் நான் என் மனைவியே பார்க்க வந்தேன், அவளை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடலான்னு சொல்லி காலையில் விடிஞ்சதும் அவளை பார்க்குறதுக்காக போகிறான். அப்படி போகிறப்போ அவன் மனைவி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இவனை வந்து கட்டி தழுவுறான். அப்படி தழுவுறப்போ இவன் கணவன் வந்து சொல்கிறான், நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லி. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் மனைவி ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்குறா. நீ வேற ஒரு ஆண் கூட நெருக்கமாக இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லி இவன் சொல்கிறான். உடனே அவன் மனைவி, நீங்கள் போய் 20 வருஷம் ஆகிடுச்சு, ஒரு லெட்டர் கூட எனக்காக நீங்கள் போடலை, நான் எப்படி இருக்கேன்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல, நீங்கள் போகிறப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், நம்மளுடைய பையன்தான் அவன், ஃபார்ம் ஹவுஸில் அவனுக்கு வேலை கிடச்சி போயிட்டு வந்த சந்தோஷத்தில் என்னை கட்டி பிடிச்சிருந்தது தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதும் உடனே இவன் அழுது ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி கேட்குறான். மறுநாள் காலையில் அவங்க பையன் வேலை முடிஞ்சு திரும்பவும் வீட்டுக்கு வர, அச்சசில் இவனை மாரியே அவன் பையனும் இருக்கிறான். அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். மூணு பேரும் சேர்ந்து டீ குடிக்கலான்னு சொல்லி டீ குடிக்கிறப்போ அவங்க முதலாளி கொடுத்த மூணாவது ரொட்டி துண்டு பையன் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ரொட்டி துண்டு எடுத்து சாப்பிட்லான்னு அந்த பையன் திறக்கிறப்போ கூடவே இன்னொரு கவரும் இருந்துச்சு. அது என்ன கவர்னு திறந்து பார்க்குறப்போ இவனுடைய 20 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சேமித்த பணம் எல்லாமே அதில் இருந்துச்சு. அதுக்கும் மேலேயும் அதில் பணம் இருந்துச்சு. அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான்.
இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கும். இது உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றிகள்.